ஜனாதிபதியாக ரணில் ஆற்றிய முதலாமதுரை. மகிந்த உட்பட பலருக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க அழைப்பு. ரணில் தலைமையிலான அரசாங்கத்தில் பிரதமர் ஜான் வெளியான தகவல். கொழும்பு காலிமுக திடலுக்கு அருகிலுள்ள பண்டாரநாயக்க சிலை அருகே பொதுமக்கள் கூடுவதற்கு தடை. ஜனாதிபதி ரணிலுக்கு வாழ்த்து கூறிய நாமல் ராஜபக்ஷ. நாம் அனைவரும் பிரிந்து செயல்படும் காலம் முடிந்துவிட்டது. இனிமேல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். 52 வாக்குகள் வித்தியாசத்தில் இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் தனது முதல் விசேட உரையினை ஆற்றியிருந்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பது என்னுடைய கடமை. பொருளாதார ரீதியாக இந்த நாடு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. இந்த வேளையில் நாம் கட்சி பேதங்களை பார்க்காமல் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க அனைத்து கட்சி தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் அமையவுள்ள அரசாங்கத்தில் பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன நியமிக்கப்படுவார் என பொதுஜன பெரமுனவை மேற்கோட்காட்டி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்காவின் புதிய அதிபர் தெரிவிக்கான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகலை தொடர்ந்து பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க பதில் அதிபராக நியமிக்கப்பட்டார். இதேவேளை இன்று இடம்பெற்ற வாக்கெடுப்பின் மூலம் ரணில் விக்ரமசிங்க புதிய அதிபராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது பிரதமர் பதவி வெற்றிடமாக உள்ளது. வெற்றிடமாக உள்ள பிரதமர் பதவிக்கு பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன அல்லது நாமல் ராஜபக்ச நியமிக்கப்படுவார் என்று பெரிதும் பேசப்படுகின்றது. SWRD பண்டாரநாயக்க சிலை அருகே பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காலிமுக திடலுக்கு அருகிலுள்ள பண்டாரநாயக்க சிலையின் 50 மீட்டர் சுற்றளவிற்கு மக்கள் கூடுவதை தடுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவை கொழும்பு கோட்டை நீதவான் இன்று பிறப்பித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய அதிபராக ரணில் இன்று பதவியேற்றதை தொடர்ந்து இன்று நாடாளுமன்றை சுற்றியிருக்கும் பகுதிகளில் காலிமுக திட போராட்டக்காரர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையிலேயே பண்டாரநாயக்க சிலையின் 50 மீட்டர் சுற்றளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 8வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாமல் ராஜபக்ஷ வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மேலும், பொருளாதார தன்மையுடன் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் கடினமான பணி உங்களுக்கு உள்ளது. எங்கள் தேசத்தை நீங்கள் முன்னோக்கி வழிநடத்தும் போது உன்னதமான 3 ரத்தினம் உங்களை ஆசீர்வதித்து வழிகாட்டும் என நாமல் கூறியுள்ளார். இதனை நாமல் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக தலைமறைவாக இருந்த முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வெளியில் வந்துள்ளார். புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யும் நோக்கில் நாடாளுமன்றில் இடம்பெறும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காக அவர் நாடாளுமன்றத்துக்கு இன்றைய நாளில் வருகை தந்தார். இதேவேளை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்ந்தவர்களுடன் கலந்துரையாடலில் மஹிந்த தீவிரமாக ஈடுபட்டு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியாக ரணில் ஆற்றிய முதலாமதுரை. மகிந்த உட்பட பலருக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க அழைப்பு. ரணில் தலைமையிலான அரசாங்கத்தில் பிரதமர் ஜான் வெளியான தகவல். கொழும்பு காலிமுக திடலுக்கு அருகிலுள்ள பண்டாரநாயக்க சிலை அருகே பொதுமக்கள் கூடுவதற்கு தடை. ஜனாதிபதி ரணிலுக்கு வாழ்த்து கூறிய நாமல் ராஜபக்சே.